மதுரை சேர்ந்த முருகேசன், மாயக்கோட்டை சேர்ந்த மாணிக்கராஜ் அவர்களின் மரணத்துக்கு நீதி கேட்டு இந்த சிபிசிஐடி அவர்களை முற்றையிட வந்த மதுரையில். ஆனால் நம்மளுக்கு எங்களை தடுத்து நம்ம காவல்துறையினர் நேரு சிலை அருகே ஆர்ப்பாட்டம் செய்து கொடுத்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டமானது மேலும் தென் மாவட்டம் பூரா இன்று 40 இடங்களில் நடக்குது. இது உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும், உண்மை குற்றவாளிகளுக்கு ஒரு லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்தோம்னா சிபிசிஐடி கைது செய்ய தயக்கம் காட்டுறாங்க. அது என்ன தெரியல, அதிகாரிகளுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஏன் அவங்க காவல்துறைக்கு சப்போர்ட்டாக செயல்படுறாங்களா, சிபிசிஐடி நேர்மையான விசாரணை செஞ்சு இந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும். அதனால் கண்டிச்சு நாங்கள் இந்த மாதிரி தென் மாவட்டம் பூரா 40 இடங்களில் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கோம். இதுக்கு இன்னும் கண்டிக்காத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்டமாக சென்னையில் இருக்க சிபிசிஐடி ஆஃபீஸை முற்றுகையிட்டு எங்கள் தலைவர் நவராஜன் அவர்களின் தலைமையில் அனைவரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மேற்பட்டோர் முற்றுகையிடுவோம் என்று சொல்லி உறுதி தெரிவித்தார். நிர்மல் குமார், நேதாஜி பாசனை, மதுரை மாவட்ட இளைஞர்கள் தலைவர்.